உணவு பொருளின் மகத்துவம் சேனல் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு உணவு பொருளோட மகத்துவத்தையும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணி நம்ம நோய் இல்லாமல் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற விலை உயர்ந்த அரிசி வகைகளை விட சிறுதானியத்தில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட சிறுதானியங்களில் ஒரு முக்கியமான வகையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சிறு ஒரு முக்கியமான வகை பனிவரகு இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இது குளிர்காலத்தில் அதிகாலையில பெய்கிற பனியிலே வளர்ந்துடுமா அதனால தான் இதுக்கு பனிவரகுன்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பனிவரகு பார்த்திங்கன்னா எல்லா விதமான மண்ணிலையும் வளர தன்மை கொண்டது பனிவரகில் உள்ள காம்ப்ளெக்ஸ் ரிபர்ஃப்ளோவின் மற்றும் தாது உப்புக்கள் நம்மளோட நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி நாள் முழுக்க நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவுது பனிவரகில் உள்ள நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்களும் உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுது ஸோ சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சிறுதானியம் பார்த்திங்கன்னா இந்த பனிவரகு பனிவரகில் உள்ள மெக்னீசியம் சோடியம் மற்றும் பொட்டாசியம் நம்மளோட சருமத்தை பள பளப்பாக வச்சுக்குது இளநரை வயது முதிர்ந்த தோற்றத்தை இது தடுக்குது இந்த பனிவரகல இருக்க அதிகப்படியான நாச்சத்து நம்ம உடலில் தேங்கியிருக்க கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவுது ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பனிவரகு ஒரு பங்கு தண்ணி நாலு பங்கு வச்சு கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நல்ல பலன் கிடைக்கும் ஸோ அடிக்கடி நம்ம இதை ட்ரை பண்ணலாம் உடல் எடை கண்டிப்பாக குறையும் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்க வேண்டிய உணவு வகைகளில் முக்கியமானது இந்த சிறுதானிய வகை அதாவது பனிவரகு ஏன்னா இதில் இருக்க சத்துக்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவும் உதவுது அதோடு இல்லாமல் இந்த பனிவரகில் அடங்கியிருக்க இயற்கையான சத்துக்கள் பிபியின் அளவை குறைக்க உதவுது இது சர்க்கரையோட அளவையும் குறைக்குது பிபியோட அளவையும் குறைக்குது அறுவை சிகிச்சையினால் ஏற்படுற புண்கள் சீக்கிரத்தில் ஆறுறதுக்கு இந்த பனிவரக உணவில் சேர்த்துக்கணும் இந்த பணிவரகில் இருக்க சத்துக்கள் புண்களை விரைவில் ஆற்றும் சக்தி கொண்டது இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த சிறுதானியத்தை நம்மளும் அடிக்கடி உணவில் சேர்த்து பயனடையணும் இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்துக்கோங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்